இலங்கை மக்களுக்கு அடுத்த ஆபத்து வெளியான எச்சரிக்கை. நாட்டரிசியின் விலை 300 ரூபாய் வரை அதிகரிக்கும், மக்களின் தலை மீது ஏறும் சுமை. இலங்கையில் நாளைய தினம் மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். நாடளாவிய ரீதியில் மண்ணெண்ணெய் பாவனை அதிகரிப்பு. குடிநீர் போத்தலின் விலையும் சடுதியாக அதிகரிப்பு. பால்மாவின் விலையில் ஏற்பட்ட மற்றுமோர் அதிகரிப்பு. கடும் ஆபத்தான கட்டத்தில் இலங்கை, எதிர்கட்சி எச்சரிக்கை. கவனி பரீட்சைகள் 3 பிரிவுகளின் கீழ் நடத்த தீர்மானம். இலங்கையை அழகாக்கி சொர்க்காபுரியாக்குவேன் என மார்தட்டிய ஜனாதிபதியால் இலங்கை குப்பைகள் மூழ்குவதை காப்பாற்ற முடியாமல் போகும் நிலை உருவாகியுள்ளது. அண்மையில் இலங்கையில் மாபெரும் பிரச்சினையாக உள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக குப்பைகள் ஏற்றும் வாகனம் தனது சேவையை நிறுத்தியதால் இலங்கை தலைநகரம் கொழும்பு குப்பையால் தேங்கியுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு நகரின் சில பகுதிகளில் குப்பை சேகரிப்பு மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் சிரேஷ்ட உறுப்பினர் மகேந்திர டி சில்வா தெரிவித்துள்ளார். கங்காராம பிரதேசம், நார்ஹென்பெட்டி, பொலனரவி மற்றும் தெமட்டகொட பிரதேசங்களில் குப்பை சேகரிக்கும் பாரவூர்திகளில் எரிபொருள் தீர்ந்துள்ளதால் குப்பை சேகரிப்பு ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக திண்மக்கழிப்பு முகாமைத்துவம் தொடர்பான ஜிஎம்சி நிலைக்குழுவின் உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார். திடக்கழிவுகளை அகற்றுவதற்கு தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்ட மற்ற பகுதிகளைப் போலல்லாமல் இந்த பகுதிகளில் குப்பை சேகரிப்பு ஜிஎம்சி மூலம் செய்யப்படுகின்றது. எரிபொருள் பிரச்சினை காரணமாக கொழும்பு நகரில் குப்பைகள் சேகரிக்கப்படும் போது இது 2வது தடவையாகும். மார்ச் முதல் வாரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலைமை தொடர்மையானால் இலங்கை கொழும்பின் சில பகுதிகள் மாத்திரமன்றி பெரும்பாலான பகுதிகளில் குப்பைகள் தூங்கி அதனால் நாட்டில் தொற்றுநோய்கள் ஏற்படும் மாயம் மேலோங்கும். ஏற்கனவே அதிகரித்துள்ள வெளியேற்றங்களால் மருந்து வகைகளும் வழங்க முடியாமல் மக்கள் அசௌகரியங்களையே எதிர்நோக்கவுள்ளனர். இலங்கையில் எதிர்வரும் சில தினங்களில் 1 கிலோ நாட்டரிசியின் விலை 200 ரூபாவுக்கு மேல் அதிகரிக்கும் என அரசியாலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலைமை நெல் விலை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் பெருப்போகத்தின் போது சேதன பசலியை பயன்படுத்தி பயிர் செய்ததன் காரணமாக நெல் அறுவடை பெரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் நெல் விற்பனை செய்யாது இருந்து வருகின்றனர். இந்நிலைமையால் அரிசி விலை அதிகரிக்கும். தற்போது 1 கிலோகிராம் நாட்டரிசி 110 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதுடன் 1 கிலோகிராம் அரிசியை உற்பத்தி செய்ய 190 ரூபாய் செலவாகின்றது. அடுத்த போகத்தின் போது சரியான முறையில் ரசாயன பசலைகள் விநியோகிக்கப்படவில்லை என்றால் 1 கிலோகிராம் நெல்லின் விலையானது 150 ரூபாய் வரை அதிகரிக்கும் எனவும் அரிசியாலை உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். நெல்லின் விலை இவ்வாறு அதிகரிக்குமையாயின் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 300 ரூபாயாக அதிகரிக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாளைய தினம் மின்வெட்டு மேற்கொள்வது தொடர்பில் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான கால பகுதியினுள் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான கால பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவுள்ளது. மேலும் பி கியூ ஆர் எஸ் GUVW ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு காலை 9 மணி முதல் பிற்பகல் 5 மணி வரையான காலப்பகுதியினுள் 2 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் மாலை 5 மணி முதல் இரவு 10:30 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மணித்தியாலமும் 50 நிமிடங்களும் மின்வெட்டினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது மண்ணெண்ணெய் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சமையல் எரிவாயுவின் தட்டுப்பாட்டின் காரணமாக இவ்வாறு மண்ணெண்ணெய் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நாட்டில் நாளாந்தம் மண்ணெண்ணெய் பாவனை கடந்த காலத்தில் 600 மெட்ரிக் டன்களாகும். ஆனால் தற்பொழுது நாளாந்த பாவனை 850 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. மண்ணெண்ணெய் விற்பனை செய்யும் எரிபொருள் நிலையங்களுக்கு ஆக கூடுதலான வகையில் மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு இல்லையென்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் எதிர்வரும் சில தினங்களில் சமையல் எரிவாயுவிற்கான தட்டுப்பாடு முழு அளவில் நிவர்த்தியாக்கப்படும் என்று லிட்ரோ எரிவாயு நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. எரிவாயு நிரப்பப்பட்ட 1 லட்சம் சிலிண்டர்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பகிர்ந்தளிக்கப்பட்டதாக எரிவாயு நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது.
நாட்டில் நாளுக்கு நாள் அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றது. டாலர் பற்றாக்குறை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகராக ரூபாய் மதிப்பிழந்துள்ளமை இதற்கு காரணமாகும். ரூபாய் மதிப்பிழந்தமை ஆனது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களின் விலைகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனினும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் விலைகளும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலைகளைப் போன்று வேகமாக அதிகரித்து வருவது சிக்கலுக்குரிய விடயம். இந்நிலையில் தற்போது சந்தை விற்பனை செய்யப்பட்டு வரும் குடிநீர் போத்தலின் விலையும் அதிகரித்துள்ளது. 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1.5 லிட்டர் குடிநீர் போத்தல் ஒன்றின் விலை 120 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பானது 33% விலை அதிகரிப்பாகும். தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருக்கும் நாட்டில் குடிநீர் போத்தலின் விலையில் டாலர் நெருக்கடி எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதேவேளை இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால்மாவின் விலையும் அதிகரித்துள்ளது. கோவிட் தொற்று நோய் காரணமாக மக்கள் பயன்படுத்தி வரும் முகக்கவசத்தின் விலையும் 4 முதல் 33% அதிகரிக்க உற்பத்தியாளர்களும் இறக்குமதியாளர்களும் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. பெல்வத்த பால்மா நிறுவனம் 400 கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலையை 105 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 400 கிராம் பெல்வத்த பால்மா பேக்கெட் ஒன்றின் புதிய விலை 625 ரூபாவாகும். இதே விலையில் இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 250 ரூபாயால் நேற்றைய தினம் அதிகரிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அத்துடன் பால் தேநீர் ஒன்றின் விலையும் 100 ரூபாவாக இன்றைய தினம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொய்கள் மேலோங்கி பெறுவதாகவும் அதன் விளைவாக நாடு தீவிர ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்ட வண்ணம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கடுக்கம்பல பெண்ணல நாலவலான பல்வலங்கும்பர ஸ்ரீ விஜயராம விகாரையின் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சைத்திய கோபுர திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், பொய்கள் கட்டுக்கதிகள் மூலம் நாட்டை நடத்தும் அரசாங்கம் நாட்டை பொய்யாக்கி மக்களை வீதியில் தள்ளியுள்ளதாகவும், வரிசையில் ஜுகத்தில் நிற்கும் மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருக்கின்றனர். தொலைநோக்கு உறுதிப்பாடுகள் காரணமாக இன்று தரிசு நாடுகள் ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் ஆகிவிட்டது. நச்சு ரசாயன குண்டுகளால் அழிந்த வியட்நாம் விரைவான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இத்தனைக்கும் மத்தியில் இலங்கை நாளுக்கு நாள் சீரழிந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்தில் பாடசாலை தவணை பரீட்சைகளை 3 பிரிவுகளின் கீழ் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேல்மாகாணத்தில் தரம் 11 மாகாண மட்டத்திலும், தரம் 9 மற்றும் 10 வலய மட்டத்திலும், தரம் 6, 7 மற்றும் 8 பாடசாலை மட்டத்திலும் தவணை பரீட்சைகள் நடைபெறும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். ஏனைய மாகாணங்களில் தவணை பரீட்சைகள் தடையின்றி மாகாண மட்டத்தில் நடைபெறும் என தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு தேவையான தாள்களை பெறுவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் இந்திய கடன் வசதியின் கீழ் கோரிக்கையை முன்வைக்க அரச தலைவரின் செயலாளர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை மக்களுக்கு அடுத்த ஆபத்து வெளியான எச்சரிக்கை. நாட்டரிசியின் விலை 300 ரூபாய் வரை அதிகரிக்கும், மக்களின் தலை மீது ஏறும் சுமை. இலங்கையில் நாளைய தினம் மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். நாடளாவிய ரீதியில் மண்ணெண்ணெய் பாவனை அதிகரிப்பு. குடிநீர் போத்தலின் விலையும் சடுதியாக அதிகரிப்பு. பால்மாவின் விலையில் ஏற்பட்ட மற்றும் ஒரு அதிகரிப்பு. கடும் ஆபத்தான கட்டத்தில் இலங்கை, எதிர்க்கட்சி எச்சரிக்கை. கவனி பரீட்சைகள் 3 பிரிவுகளின் கீழ் நடத்த தீர்மானம்.